பேசுறதுக்காக லிரிசிஸ்ட் அவர் வர போறாரு, நம்மளோட ஹரிசங்கர் ரவீந்திரன். அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் சினிமா மேடை. ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நிறைய பட்டிமன்றங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸில் வந்து ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் சினிமா மேடைன்னு பார்க்கும்போது எனக்கு இதான் முதல் மேடை. அங்கீகாரம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரொடியூசர் சார் அண்ட் ஜஸ்டின், எஸ் ஏ பிரபு சார், இமானண்ண சின்ன, சக்திவேலன் அண்ணன், சுசீந்திரன் சார், பெயரரசு சார், ராபர்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் அருண் சார், அகிலன், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படத்தில் வந்து நான் மூன்று பாடல்கள் எழுதியிருக்கேன். முதல் பாட்டு தீரா காதல், ரெண்டாவது பாடல் வந்து ஆயிரம் இன்பங்கள், மூன்றாவது பாடல் வந்து சிவன் பாடல். அந்த பாடல் அந்தாதியில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது அந்தாதின்றது வந்து பாடல்களில் முதல் வரியில் கடைசி வார்த்தையில் திரும்ப அடுத்த வரி அதே வார்த்தையில் தொடங்கும். அதான் முதல் வரியில் முடிகிற கடைசி வார்த்தை அடுத்த வரி தொடங்கும் போது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வசந்த கால நதிகளிலே அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் ஐயா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள் வந்து இந்த பாடல் எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து நிறைய பாடலாசிரியர்கள் எழுதியிருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. பட் ஆனால் நான் அதில் முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த பாடல் நீங்கள் இப்போ திரும்பவும் சரிகமால அது நீங்கள் கேட்கும்போது வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த இருக்கும். அடுத்து மியூசிக் டைரக்டர் விஜய் சித்தார்த், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் அந்தாதி பாடல் எழுதும்போது அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில பாடல்கள் நான் எழுதியிருக்கேன், அது சீரியலில் தான் எழுதியிருக்கேன், சன் டிவி சீரியல்ஸில், பாசம் மலர், பொன்னுஞ்சல், வாணிராணி, இதில் நான் டைட்டில் சாங் எழுதலை. அதில் வர எபிசோடில் வர சின்ன சின்ன சாங் வந்து நான் தான் எழுதியிருக்கேன். அதில் என்னோடய பேர் எதுவுமே வராது. நான் உங்களை டைரக்டரோ ப்ரொடியூசர்ஸோ அவங்கள கூட மீட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு கோஆர்டினேட்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நான் ஒரு டியூன் அனுப்புகிறேன், பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் அது எந்த எபிசோட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதுவும் சம்டைம்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க, அது தவறாக சொல்லலை, அவங்களோட பிஸி ஷெட்யூலாக இருக்கலாம். அது மாதிரி தான் நான் பாடலாசிரியராக உள்ளே வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ நீ வருவாயின அப்படின்னு 8:30 ராஜ் டிவியில் போடுற சீரியலோட டைட்டில் சாங் நான் எழுதியிருக்கேன். இன்னும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன், அந்த பாடல்களில் எதுவும் பெயர் வராது. பட் ஆனால் முதல் முறையாக எனக்கு இந்த பாடலில் பெயர் வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வரிகள் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன். அதில் நிச்சயமாக நான் நம்புகிறேன், நான் நல்லா எழுதியிருக்கேன், என் வேலையை நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றத நிச்சயமாக சொல்ல முடியும். அது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு ஆதரவு தாங்க. இல்லை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா கூட கவிஞருக்கு இருக்கிற வலு அமைதியாக நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. நான் மேலும் நல்ல ஒரு பாடல் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தம்பி அம்மா கிடையாது. பட் ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாப் தான், பட் எனக்காக வந்து நான் இன்ன வரைக்கும் ஃபேமிலிக்காக நான் எதுவும் பண்ணலை. அதனால வந்து அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சுது. மேலும் நிறைய பாடல்கள் எழுதணும்னு நினைக்கிறேன். இதை என்னோட நான் ஒரு சாதனை அப்படி எதுவும் பண்ணலை, நான் சின்ன ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் இது ஒரு வாய்ப்புக்கான மேடையாக தான் நான் பார்க்குறேன். எல்லாமே ஆதரவு தருவீங்க நம்புறேன். அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப